ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளேதமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பெஸ்ட்டான 5 பாலிவுட் மூவிஸ், அதான் ஹிந்தி மூவிஸ், அதெல்லாம் எது நம்ம தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்துலாம். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, பாலிவுட்லேயும் சில கெத்தான மூவிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நல்லபடியாக தமிழ் டப்பிலையும் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சொல்கிற இந்த 5 மூவி இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருக்குன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லாமே அந்தந்த கேட்டகரி வைஸில் வேறு லெவலில் எடுத்துருப்பாங்க படத்தை. ஸோ அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 50 இடத்துல இருக்க நம்ம பத்மாவத் மூவி தான். ஸோ என்டையர் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் வார் ஆக்ஷன் கேட்டகரியான மூவி தான். 2018 தான் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபியில் கூட 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படம் மெயினாகவே பார்த்தீங்கன்னா அகெயின் ட்ரூ ஸ்டோரிலேருந்து இன்ஸ்பயர்டான மூவி தான். நம்ம தீபிகா படுகோன் வந்து ஆஸ் ஏ பத்மாவத்தியோட கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க அண்ட் என்டையர் மூவி ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஒரு ஹைப்போட கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மெயினாகவே படத்தை ஆஸ் ஏ விஷுவல் அண்ட் பிஜிஎம்லாம் போட்டு சம மாசாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் படத்தோட என்டையர் கான்செப்டை பார்த்தீங்கன்னா, லைக் இந்த சைடில் நம்ம முகலோட ஒரு அவர் தான் நம்ம அலாவுதீன் கெல்ஜி. ஸோ ரன்வீர் சிங் தான் நடிச்சிருப்பார். ஸோ இவர் நம்ம பத்மாவத் மேலே ஆசைப்பட்டுருவார் அண்ட் அதுக்காக எவ்வளோ லைக் என்ன போர்லாம் பண்ணுறாரு அதை தான் நீங்கள் இன்டர் ஸ்டோரியை பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஆக்சுவலாக உண்மையாக நடந்திருக்கு அண்ட் ஃபைனலாக என்ன நடந்திருக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் அதை வந்து என்டைய மூவியில் வந்து செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் மெயினாக படம் கிளைமேக்ஸ்லாம் அப்படியே குஸ் பம்பிங்காக இருக்கும். ஸோ அந்த பிஜிஎம் ப்ளஸ் அந்த ஹைப்போட படம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிருக்காங்க அண்ட் ஆஸ் அ குவாலிட்டி பட்ஜெட் வைஸ் படம் வேறு லெவலில் எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேர்ல்ட் கிளாஸான மூவி ஆட்டம் தான் க்ரியேட் ஆயிருந்தது. ஹாய் கைஸ், நம்ம எல்லாருக்குமே நம்ம மும்பை தாஜ் அட்டாக் பற்றி டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். அதுதான் நம்ம கண்ட்ரீஸை ஒன் ஆஃப் த ட்ராஜிக்கான அட்டாக் நடந்தது. ஸோ அன்னைக்கு 26 நவம்பர் 2008 நைட்டில் தான் வந்து நிறைய பில்டிங்ஸ் நம்ம சவுத் மும்பையில் அட்டாக் ஆயிருந்தது. 10 பாகிஸ்தானி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் அவங்க வந்து நம்ம என்கிட்ட மும்பை உள்ளே பூந்து கிட்டத்தட்ட 164 பீப்புள்ஸையும் சாவச்சிருந்தாங்க. நம்ம மேஜர் உன்னிகிருஷ்ணன் அவரும் அவர் டீமோட லைக் 51 ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப்னு சொல்லுவாங்க, 51 எஸ்ஏஜி, அவங்க தான் இந்த ஆப்ரேஷனில் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்க ஹோட்டலில் ஹாஸ்டேஜ் யாரோ இருக்கும் அவங்கள காப்பாற்றுக்காக அவர் அந்த ஹோட்டலை என்டர் ஆனார் 10 கமாண்டர்ஸோட. ஸோ மேஜர் உன்னிகிருஷ்ணன் வந்து லைக் என்டையர் டெரரிஸ்லாம் பயங்கரமாக சண்டை போட்டார், அவங்கள சேஸ் பண்ணி இன்னொரு ஃப்ளோருன்னு கொண்டு போனார் அண்ட் அவர் அதில் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து அவரை முதல்ல சுட்டாங்க. ஸோ அதில் தான் அவர் இறந்துட்டார் அண்ட் அவர் லைக் கடைசியில் லாஸ்ட் வேர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவர் சாகும்போது என்எஸ்சி ஆஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க, மேலே வராதிங்க இது ஃபுல்லாக நானே பார்த்துக்கிறேன் அப்படி தான் கடைசியில் கூட அவர் சொன்னார். அதனால தான் நம்ம மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணனை வந்து இருக்கிறதுலே நேஷனல் ஹையஸ்ட்டு பீஸ் டைம் கேலரி அவார்ட் சொல்லுவாங்க அசோக் சக்ரா, அதுதான் வந்து அவருக்கு தந்தால் அவரோட அது என்டையர் கரேஜ் அண்ட் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்காக தான் அண்ட் இருக்கிறதுல ஒரு சுப்ரீமான ஒரு சாக்ரிஃபைஸ் தந்திருக்காரு பார்த்தீங்களா, அதுக்காக தான் இப்போ இது ஃபுல்லாக அப்படியே மூவியாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மேஜர் மூவி தான். ஸோ 2022 தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இந்தியன் பயோகிராஃபி ஆக்ஷன் ட்ராமா கேட்டகரியான மூவி தான், டைரக்டட் பை சசி கிரண் டிக்கா அண்ட் இதை ஃபுல்லாக நம்ம அதிவிசேஷம் தான் பண்ணியிருக்காரு. ஹிந்தி ஃபிலிமில் அதுவும் டெபியூட் ஆகிறாங்க இதே டைட்டில் கேரக்டரோடு தான். ஸோ மூவி லிங்க் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் தானே, டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல நம்ம யூஆர்ஐ த யூரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஸோ 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. என்டையர் அகெயின் நம்ம இந்தியன் வார் ஆக்ஷன் கேட்டகரியான மூவி தான். ஐஎம்டிபியூ 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா மாடர்ன் வார்ஃபேரில் லைக் எந்த லெவலில் எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க அதை தான் வந்து படத்தில் செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அகெயின் இது கூட ஒரு ட்ரூஸ் ஈவெண்ட்லேருந்து அப்படி இன்ஸ்பயரான மூவி தான். ஸோ நம்ம சர்ஜிக்கல் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அண்ட் அது எவ்வளோ அக்யூரஸியாக முடிச்சிருக்காங்க அதை பற்றி தான் டேட்டா நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் எத்தனை எலிமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஆனால் ஆஸ் எ மூவி என்டர்டெயின்மெண்ட் வைஸ் படத்தை பார்த்து சீரியஸாக சொல்கிறேன், ஒரு வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கன் சீன்ஸ்லேருந்து அது எல்லாமே அந்த ஒரு வார் நடுவுலேருந்து அது என்ன ஒரு விஷுவலாக க்ரியேட் ஆகணுமோ அது படத்தில் அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்தாங்களா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம விக்கி கௌஷல் தான் மெயினாக படத்தில் ஹீரோவாக இருப்பார். ஸோ அகெயின் படம் செம்மையாக இருந்திருக்கு அண்ட் டெஃபினட்டாக இந்த மாதிரி மூவிலாம் மிஸ் பண்ணுறாதீங்க. ஆஸ் நீங்கள் வார் ஆக்ஷன் லவர்ஸ் இருந்தீங்கன்னா மெயினாக மாடர்ன் வார்ஃபேராக ஸோ டெஃபினட்டாக இந்த படம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க தும்பாட் மூவி தான். ஸோ 2018 ரிலீஸ் ஆன மூவி அண்ட் இது கூட நம்ம தமிழ் டப்பில் பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஎம்டிபியில் கூட 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த படம் என்டையர் ஒரு ஹாரர் கேட்டகரியான மூவி. ஸோ படத்தில் ஆஸ் எ த்ரில் சஸ்பென்ஸ் ஆன மூமெண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க. ஹாரர் எலிமெண்ட்டு கூட படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலாக வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த படம் ஆஸ் எ சேலஞ்சாகவே சொல்கிறேன்,
தனியாக உட்காந்து பாருங்கள், நீங்கள் ஒரு வேறு லெவலான ஒரு வைப்பு ஃபீல் பண்ணலாம். ஸோ இது முன்னாடி வந்த கான்ஜூரிங், அனபெல் அது எல்லாத்தையும் மறந்து நீங்கள் தும்பாள் மூவியை மட்டும்தான் அவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஆஸ் அ ஹாரர் லெவலில் சொல்கிறேன், அதெல்லாம் பயங்கர ஒரு பீக் ஸ்டேஜில் கொண்டு போவாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காங்க படம், படத்தோட ஸ்டோரியும் செம்மையாக இருக்குது. ஃபுல் வந்து இந்த மாதிரி மித்தான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும், ஃபிக்ஷன் ரிலேட்டட் தான். ஆனால் அது படத்தை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இதுவே இருக்குதுன்னு அதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஸோ படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லேடி எயிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் தான் காமிச்சிருப்பாங்க. அண்டு படம் சூப்பராக தான் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து நிறைய பேர் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சேனல்லையும் ரெண்டு மூணு தடவை கூட சொல்லியிருப்பேன். இன்னும் சில பேர் லைக் இந்த படம் அவ்வளோவா வெளியே வரல, கொஞ்சம் அண்டர் ரேட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்கேஸ் இந்த மாதிரி மூவியில் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக பாருங்கள். அண்டு நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவி எடுத்திருக்கான்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் ஷாக் ஆவீங்க, செம்மையாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நாவல்ஸில் செகண்ட் இடத்துல இருக்க நம்ம தங்கல் மூவி தான். ஸோ 2016 ரிலீஸ் ஆயிருந்தது, மெயினாக நம்ம அமீர் கான் சார் தான் வச்சிருப்பார். அண்ட் என்டையர் அகெயின் ட்ரூ ஸ்டோரியில் இன்ஸ்பயர்டான மூவி தான், ஆஸ் அ பயோகிராஃபிக் மூவி தான் இந்த படத்தை சொல்லுவேன். அண்ட் மெயினாக படத்துக்கு ஐஎம்டிபி ஒரு 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. பியூர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷனான ஒரு மூவி. ஸோ அதுவும் மெயின் அண்ட் மெயின் உமன்ஸ் ரெஸ்லிங் தான். ஸோ படம் நம்ம இந்தியாவிலும் நல்லபடியாக தான் போயிருக்கு, ஆனால் லைக் வெளியே ஃபாரின்லேயும் வந்து செம்மே வந்து ரன் ஆகிருக்கு. அண்ட் ஆல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஆஸ் எ கலெக்ஷன் லெவலையும் இதுதான் நம்ம இந்தியாஸ் நம்பர் ஒன் மூவியாக மாறி இருக்குது வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த படம் லைக் டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஏன்னா தங்கல் மூவிலாம் அவ்வளோ ஒரு ஃபேமஸான மூவி அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் அதுக்கு பியூர் டெடிக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆஸ் எ ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். ஸோ அந்த அவங்களோட என்னெல்லாம் நந்திருக்கு அது அப்படி தான் படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. மேபி அந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஃபிக்ஷனேட்டர் தான் தெரியுது, ஏன்னா ஸ்டோரி மூவியில் என்டர்டைன்மெண்ட் வைஸாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து அதெல்லாமே ரியலாக. ஸோ அதெல்லாம் டோட்டல் பியூர் இன்ஸ்பைரிங்கான மூவி. ஸோ அகெயின் இந்த மாதிரி ஒரு ரெஸ்லிங் கேட்டகரி மூவி நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்போம், இன்கேஸ் பார்க்காம தான் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஒன் இடத்துல இருக்க நம்ம எம்எஸ் தோனி மூவி தான். ஸோ 2016 தான் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அது சொல்ல தேவையில்லை, என்டையர் ஒரு ட்ரூ பயோகிராஃபி கேட்டகரியான மூவி தான் நம்ம எம்எஸ் தோனியோட அவ்வளோ என்ன ஒரு என்டையர் லைஃப் ஜேர்னி என்னெல்லாம் இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் அது அப்படியே ஃபுல் படத்தில் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. திரும்ப நம்ம வேர்ல்டு கப் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த ஸ்டோரியோட தான். ஸோ படத்தில் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் என்னெல்லாம் இருக்கார் அண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, ஃபைனலாக லைஃப் இப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டு அண்ட் கடைசியில் ஆஸ் எ நம்ம இந்தியன் கேப்டனால் அதெல்லாம் படத்தில் பார்க்குறதுக்கே பயங்கர கூஸ் பம்பிங் மூமெண்ட்டாக க்ரியேட் ஆயிருந்தது. படம் லென்த்தியான மூவி தான். ஸோ நிறைய இந்த மாதிரி பயோகிராஃபி மூவியெல்லாம் இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துருவாங்க, ஆனால் இவங்க என்டையர் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக எடுத்துருக்காங்க. அதான் ரொம்ப எனக்கு ரொம்ப லைக் பார்க்கும்போதே செம்ம மாதம் இருந்தது. இந்த படத்தை இன்னும் ரெண்டு மூணு தடவை கூட பார்க்கலாம், அந்த லெவலில் தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அகெயின் எம்எஸ் தோனி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டான மூவி. ஐஎம்டிபியில் மேபி 7.9 ரேட்டிங் தந்துருப்பாங்க. அண்ட் ஆஸ் ஏ என்டர்டைன்மெண்ட் ஸ்கோர் அண்ட் ஆஸ் எ இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் கேட்டகரிலாம் டாப் பீக்கில் போவோம். ஸோ டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், இன்கேஸ் சில பேர் யாரோ பார்க்காம இருந்தால் அவனால் அப்படி சஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகேஸ் இது வந்து லைக் நம்ம பெஸ்ட்டான தமிழ் டப்டான மூவிஸ், அதுவும் வெறும் ஹிந்தி மூவிஸும் மட்டும் தான் இதெல்லாம் நம்ம தமிழ் டப்ல பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி தான் ஒரு பெஸ்ட் ஃபயர்னு சொல்லி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் சில மூவிஸ்லாம் இருக்குது, லைக் ரொம்ப டாப் ரேட்டட்லாம் கிடையாது, ஆனால் அதில் நல்ல மூவிஸ் அண்ட் நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாக தான் இருக்குது. ஆஸ் அ பாலிவுட் சைட்லேருந்து நம்ம தமிழ் டப்லாம் பண்ணி ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில மூவிஸோட இன்னொரு லிஸ்ட்டை டெஃபினட்டாக நான் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 மூவி போட்டுடலாம் தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. அண்ட் அப்கமிங் டேஸில் இதே கேட்டகரியில் வேறு நீங்கள் நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பாலிவுட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல தமிழ் டப்டான மூவி பார்த்துருந்தா கூட அப்படி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம், மறந்துடாதீங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.